இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று பழமொழி சொல்வார்கள். அதை போல சின்னஞ்சிறு குழந்தைகள், நான் சின்ன சின்னஞ்சிறு குழந்தையாக ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அன்றைக்கு என் மகன் சிலம்பரசனை உறவை காத்தைகளி படத்தில் இருந்து ஆரம்பித்து உறவை காத்தைகளி மைதில் என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியனது சாந்தி எங்க வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு சம்சார சங்கீதம் ஒரு வசந்த கீதம் என்று சபாஷ் பாபு என்று எங்க வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா மோனலிசா வரைக்கும் சொன்னால்தான் காதலா வரை ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அந்த பையனை உருவாக்கி காதல் அழிவதில்லை படத்திலே கதாநாயகனாக அறிமுகம் செய்வது வரை ஒரு சின்ன குழந்தையை என் மகன் சிலம்பரசனை அப்படி உருவாக்கினேன். ஓரளவுக்கு என் இளைய மகன் குரளரசனையும் ஒரு குழந்தை நட்சத்திரமாக உருவாக்கிய அந்த வரலாறு எனக்கு இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளை தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும், அவர்களை தட்டிவிட்டு வளர்த்துவிடக் கூடாது. குழந்தைகள் ஒரு கனவுகளோடு இருப்பார்கள், குழந்தைகள் ஒரு கலையோடு இருப்பார்கள். அது என் வீட்டில் மட்டுமல்ல, யார் வீட்டிலும் சரி, குழந்தைகளை மட்டும் நீங்கள் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும். நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தக் கூடாது, நீங்கள் அவர்களை என்ன என்று கேவலமாக நினைத்துவிடக் கூடாது. குழந்தைகள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு திறமை இருக்கும். எந்த குழந்தைக்குள்ளே எந்த ஒரு விதைக்குள்ளே என்ன விருட்சம் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதே போல ஒரு குழந்தைக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது என்பது படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தைக்குள்ளே ஒரு நடிகர் இருக்கலாம், ஒரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கலாம், மறைந்துவிட்ட நம்முடைய ஐயா முன்னாள் ஜனாதிபதி ஒரு அப்துல் கலாம் ஐயா இருக்கலாம், எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், அவர்களிடத்தில் எத்தனையோ மாவீரர்கள் இருக்கலாம், ஒரு மறைந்துவிட்ட மாமேதை ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை போன்ற ஒரு மாவீரன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கலாம். எந்த குழந்தைக்குள்ளே எந்த திறமை, ஒரு மகாகவி பாரதி போல ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு கவிஞன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்டின் தியாகியாக வெள்ளைக்காரனுக்கு முன்னால் கப்பலோட்டி காண்பித்த அந்த கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பரனார் இருக்கலாம், ஒரு ராணுவ வீரர்கள் இருக்கலாம், ஒரு கொடிகாத்த குமரன் இருக்கலாம், ஒரு பகத்சிங் இருக்கலாம். ஏன் பொம்மை துப்பாக்கி வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய குழந்தை என்று நினைத்து விட வேண்டாம். நாளைக்கு ஒரு உண்மை துப்பாக்கியை கூட பிடித்து என்னுடைய பாரத தேசத்துக்காக இந்த மண்ணுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று ஒரு குழந்தை உருவெடுத்து வரலாம், வீரத்தோடு வரலாம், வேகத்தோடு வரலாம், விவேகத்தோடு வரலாம். அதனால் எந்த விதைக்குள்ளே எந்த விருட்சம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும், உற்சாகத்தோடு அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழந்தைகளை இன்றைக்கு அழைத்து இந்த குழந்தைகளை நான் பாராட்டுவது ஏதோ என் பாட்டை அவர்கள் பாடிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல. இது குழந்தை பாடும் தாலாட்டி, இது இரவு நேர பூபாலம் என்று ஒருதலை ராகத்திலே உதயமான என்னை சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோது என் தாய் தட்டி கொடுத்து வளர்த்ததால், என்னுடைய தந்தை என்னை தட்டி கொடுத்து வளர்த்ததால், என் தாயும் தந்தையும் உறுதுணையாக இருந்ததால், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தால் கூட இன்றைக்கு நான் வளர்ந்து ஆளாகி இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் நான் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றேன். அதே போல என் மகன் சிலம்பரசனை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு அவர் உருவாகி ஒரு 10 தலை என்று படம் நாளைய மறுதினம் 18 தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே நேரு ஸ்டேடியத்திலே அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்கின்றது. அந்த இன்றைக்கு நேரு ஸ்டேடியத்திலே அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய அளவுக்கு சிலம்பரசன் எஸ்டிஆர் அந்த சிம்பு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த உயரத்துக்கு வருவதற்கு நான் மட்டும் காரணம் அல்ல, என் மகனை நான் கரம் பிடித்து அழைத்து வந்தேன் என்று சொன்னால் எனக்கு கை கொடுத்த நீங்கள். இதை நான் ஒப்புக்காக சொல்லவில்லை. இன்னைக்கு டி.ராஜேந்தர் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு இயக்கம் கலை என்று அத்தனை கலையும் கொட்டி கிடக்கும் தலையாக இருக்கிறேன் என்று சொன்னால் இத்தனை திறமைக்கும் காரணம் இதில் இருப்பது ஒரு தலை அல்ல, இத்தனை தலை இருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் முன்னோட்டமாக இருந்ததே அந்த 10 தலை கொண்ட ராவணன் என்று கூட நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமை படைத்தவன் கம்ப ராமாயணத்திலே கம்பனே கூட ராவணனை பற்றி சொல்லும் போது எந்த அளவுக்கு புகழ்பெற்றவன் ராவணன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் ராம பக்தனாக இருந்தால் கூட ராவணனை எனக்கு அதிகமாக பிடிக்கும். எதற்கு தெரியுமா? சீதையை கொண்டு அசோகவனத்திலே வைத்தால் கூட அவளை தொட்டதில்லை, கைவிரல் பட்டதில்லை, அந்த கற்புக்கணலை அவர் சுட்டதில்லை. அப்படிப்பட்ட மனதார உளமார அந்த பெண்ணின் மனதிலே இடம் வருமா என்று காத்திருந்தவன் தான் ராவணன். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரன் அவனுக்கு 10 தலை,
நாளைய மறுதினம் பத்துத்தலை படத்தின் அந்த இசை வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய இந்த தருணத்திலே உங்களை சந்தித்து என் மகன் சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்ததை போல இந்த நாளைய உலகத்தின் சிங்கங்களாக தங்கங்களாக இருக்கக்கூடிய இந்த மடலை செல்வங்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு உற்சாகத்தை அளிக்க வேண்டும், ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவர்களை வரச்சொல்லி நாங்கள் அழைத்திருக்கின்றோம். நானும் பாபு கணேஷும்.